வழக்கமாக வந்து ஒவ்வொரு கட்சியும் சரி தீர்மானம் போடும்போது அந்த கட்சியில் உள்ள கட்சிக்காரர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவ்வப்போது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பில்டப் கொடுப்பது வழக்கம். ஸோ அந்த வகையில் தான் இது வந்து திமுகவை பொறுத்தவரை ஒரு பில்டப் கொடுப்பதற்காக வந்து ஒரு தீர்மானத்தை இயற்றி அது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் அது கேள்வியாக கேட்குறீங்க. ஆனால் மக்கள் என்ன தீர்மானத்தில் இருக்கிறாங்க அதை பார்க்கணும். மக்களுடைய தீர்மானம் என்பது அறுதியிட்டு உறுதியிட்ட தீர்மானம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது தான் இதை நான் பார்க்க வேண்டும். மக்களுடைய தீர்மானம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும். மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர வேண்டும். இதுதான் மக்களுடைய எண்ணமும் தீர்மானமும் கூட. தமிழ்நாட்டில் இறப்பு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, டிஸ்சார்ஜ் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அதாவது நலம் பெற்று திரும்பல் அதிக எண்ணிக்கையாக இருக்குது, படிப்படியாக ஏறி இப்போ இறங்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லா பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள். எனவே அதுக்காக தம்மை உயிரை பணைய வைத்து அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அத்தனை முன்கள பணியாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் என்று சொன்னால் அது உண்மையே தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு கட்சி தான் திமுக. எனவே அந்த அடிப்படையில் வந்து எதுவுமே வந்து ஒரு மனம் திறந்து பாராட்டணும். எதிர்கட்சி என்றால் வந்து கண்ணை மூடிக்கொண்டு எல்லாவற்றையுமே வந்து எதிர்க்க வேண்டும், எங்களை எதிரியாக பார்க்கக்கூடாது. எதிர்கட்சி என்றால் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டணும், தவறு தான் சுட்டி காட்டணும். ஆனால் எப்போதுமே வந்து தப்புன்னு சொன்னால் பார்க்குறவங்க கண்ணில் தான் அது வந்து அந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ எங்களை பொறுத்தவரை வந்து எதுவுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குது. ஸோ எந்த வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எந்த பொருளும் வாங்க முடியாது. டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் தெளிவாக இருக்குது. அது யார் எப்படி சொன்னாலும் சொல்கிறேன், எந்த கட்சிக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதனால் அந்த ஆசை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆசையை நிறைவேற்றுறது மக்கள் தான். மக்கள் வந்து எங்களோடு இருக்கும்போது எதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதில்லை. ஓகே, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்குறது முக்கியம் இல்லாத, வாங்கின கடனை ஒழுங்காக வந்து வட்டியோடு திருப்பி செலுத்துக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அதிக இன்னும் வந்து லோன்ஸ் எல்லாம் தரணும், கிராண்ட்ஸ் தரணும், மானியங்கள் தரணும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான பிற. அதனால் வந்து ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக நம்ம வந்து வளர்க்குறன்றதுக்காக உனக்கு நான் வந்து எந்த செலவுக்கும் தரமாட்டேன்னு சொல்கிறது என்பது மிக மிக ஒரு தவறான அணுகுமுறை. எனவே அந்த அணுகுமுறை மாறணும். அதனால் வந்து எந்த வகையிலையும் வந்து ஆர்பிஐ வந்து அதை கட் பண்ணக்கூடாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதுதான் மாநிலம் நம்முடைய முதலமைச்சர் வந்து மத்திய அரசு வலியுறுத்தியிருக்காரு. ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டியில் ஒரு 12,000 கோடி தரணும், அதுவும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் வந்து கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4,000 கோடி மத்திய அரசு கொடுக்க வேண்டியது நமக்கு வந்து கொடுக்கல நமக்கு. சரி, அது வந்து வேட்டில் வந்து நம்ம வேட்டை வந்து அன்றைக்கி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி அது வந்து முதல் அம்மா வந்து அன்றைக்கி வேட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னா அன்றைக்கி வேட்டை ஏற்றுக்கணும். ஆனால் நீ சட்டம் கிடையாது, 4,000 கோடி மத்திய அரசு அன்றைக்கி கொடுக்கல காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட்டில். அப்போ காங்கிரஸ் இப்போ நிதி தன்னாட்சியை பற்றி பேசுகிறாரு திரு ஸ்டாலினும் திமுகவும், ஏன் அன்றைக்கி வந்து நிதி தன்னாட்சி செல் அதாவது ஒரு ஃபைனான்சியல் அட்டானமி அதாவது நிதி தன்னாட்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏன் அன்றைக்கி வந்து மத்திய அரசில் வந்து அங்கம் வகிக்கும் போது மாநிலத்துக்கு சேர வேண்டிய அந்த நிதியெல்லாம் ஏன் வாங்கி தரதுக்கு எந்த முயற்சி எடுக்கலை? ஸோ அப்போல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் வந்து செய்ய தவிர விட்டு அதை மத்திய அரசில் வந்து அங்கம் வகிச்சிட்டு இருந்து அங்கம் என்னென்ன இவங்க தான் வந்து முழுமையாக அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துந்து இவங்க வித்ட்ரா பண்ணால் கவர்மெண்ட்டே காலி. இப்போ இதே வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அன்றைக்கி மத்திய அரசில் கூட்டணி வைக்கும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 5 அம்மா வந்து முன் வச்சாங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த இது வந்து இஷ்யூ வந்து காவிரி நதி நீர் வந்து 25 டிஎம்சி தண்ணீர் வந்து திறந்து விடணுன்றது, அதை விடலன்றதுக்காக அன்றைக்கி வாபஸ் வாங்கி பதவி எங்களுக்கு வந்து அண்ணா சொன்னார் பதவி என்பது எங்களுக்கு வந்து துண்டுனார். அதோட ஒரு மேலே போய் எங்களுக்கு கச்சீஃபு தூக்கி போட்டு நாங்கள் பாட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் திமுக செஞ்சுதான் இலங்கையில் கிட்டத்தட்ட வந்து அவ்வளோ பேர் படுகொலை பண்ணாங்க, வாய முடின்னு இருந்தாங்க 2 லட்சம் பேர் செத்தான். அந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுமை பண்ணிவிட்டு இனத்தை அழித்து தமிழக பொருளாதாரத்தை அழித்து தமிழனுடைய வாழ்வாதாரத்தை அழித்து தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து ஏதோ வானத்தை வந்து குளிச்சவர் போல் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி
அதனால் மக்கள் நம்ப தயாராக இல்லை. அன்றைக்கி நினச்சிருந்தா அன்றைக்கி வந்து எவ்வளோ நிதிகள், எவ்வளோ திட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம், எவ்வளோ நிதிகள் வந்து நம்ம வந்து மாநில அரசை பொறுத்தவரை வந்து அன்றைக்கி வந்து மத்தியத்திலிருந்து கொண்டு வாங்கியிருக்கலாம். அன்றைக்கி நமக்கு வேண்டிய பணம் கூட அன்றைக்கி எதுவுமே கொடுக்கல. இன்றைக்கி எல்லா சுமையும் இன்றைக்கி நாங்கள் அனுபவித்து இன்றைக்கி அதெல்லாம் நாங்கள் கடனெலாம் தீர்த்துட்டு வரோம் இன்றைக்கி. ஸோ அதனால் வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு திறமையான அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரு நிதி சிக்கல் இருந்தாலும் கூட ஏழை எளிய ஆதரவோட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், மிகவும் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர்கள், எல்லா தரப்பட்ட மக்களுடைய அந்த எண்ணங்கள், அவர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு தான் நம்முடைய அரசு. போதுமாப்பா, விரைவில் பயிலாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் பயிலாக இருக்குது. ஸோ அந்த பயிலாப்படி தான் வந்து கட்சியை ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதனால் அந்த பயிலாப்படி சட்டப்படி எப்போ கூட்டப்படுமோ அப்போ கூட்டப்படும். அதுக்கான தகவல் உங்களுக்கு கட்சியிலேருந்து உங்களுக்கு தெரிவிப்பாங்க.